அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு அபாயாவோட ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ போட்டிருக்க இந்த அபாயாவை பற்றி தான் உங்களுக்கு நான் வீடியோ டீட்டெயில் சொல்ல போகிறேன். இந்த அபாயாவை யார் எனக்கு சென்ட் பண்ணாங்க, அவங்கள்ட்ட எந்த மாதிரியான அபாயாஸ் அண்டு ஃபர்தர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த அபாயை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ குவாலிட்டியிலேருந்து கிளாத்லோட லென்த்லேருந்து எல்லாமே வந்து சூப்பர்பான ஒரு குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இம்போர்ட்டட் அபாயா மாதிரி அப்படி ஒரு கம்ஃபர்டபுளான இருந்தது. ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான இதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி அபாயா வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே லிங்கில் டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அபாயாஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட அபாயா மட்டும் இல்லை, நிறைய வந்து குர்தாஸ், அதுக்கப்புறம் வந்து கஃப்தான், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து அபாயா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி மட்டும் தருவாங்க. பேக் டு பிளாக். ஸோ அன்றைக்கி வந்து இஃப்தாரோட ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து ஆர்வக்கோளரில் நிறைய ரெசிபிஸ் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ நானும் அன்றைக்கி அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மிலன் ஜூஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாட்டர் மிலன் ஜூஸ் வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே செட் ஆகும், அதுக்கப்புறம் நோம்பும் நம்ம திறந்துட்டு வந்து இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நான் வாட்டர் மிலன் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிட்டேன், நல்லா வந்து கூல் ஆகட்டும், சில்லுன்னு இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மிலன் ஜூஸ் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ண ரெசிபி என்ன அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணேன். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணும்போது மலாய் பன்னீர் வந்து கிடச்சிது. ஸோ டக்குன்னு அதை ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அந்த ரெடி பண்ணேன். ஜஸ்ட்டு பன்னீருக்கு தேவையான கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வர நேரத்தில் 5-6 கேஷு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப மாதிரி ரெட் சில்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி 3-4 ரெட் சில்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னடா காம்போட போடுறேன்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். நம்ம நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நான் பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பன்னீர் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ரெட் ஹாட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே பேனில் கொஞ்சமாக வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு பிரியாணி லீஃப் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் இதுவளவுக்கு பிரியாணி லீஃப் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. ஸோ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எங்களை பொறுத்தவரை இஃப்தார் வந்து அன்றைக்கி ரொம்பவே வந்து சூப்பராக நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு இஃப்தார் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பட்டரில் நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான பட்டர், அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஃபஸ்ட்டு இஃப்தார் அன்றைக்கே நாங்கள் வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நான் காம்போவாக சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி வந்து வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். அன்றைக்கி இஃப்தார் பொறுத்தவரையில் நானும் அக்காவும் மட்டும்தான் இஃப்தாருக்கு இருந்தோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதில் வந்து சுண்டல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வந்து பீச் சைட்லலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுண்டல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பச்சை பட்டாணி ஊற வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிச்சு எடுத்துட்டு அதில் நான் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆனியனும் பச்சை பட்டாணும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ரெண்டையும் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன், அதாவது பச்சை பட்டாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் மீடியம் சைஸான ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன்.
இதில் ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஃப்தார் பொறுத்தவரையில் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே இந்த இஃப்தார் அண்ட் ரம்லான் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காண்டி கண்டிப்பாக துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அதை ஸ்க்ரம்பிள் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா, நான் பஃப் ஷீட் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காண்டி தான். இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, சால்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா, நான் சிக்கன் ஆல்ரெடி வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் மசாலாவோட வந்து நல்லா மிங்கிள் ஆகிறதுக்காக தான் நான் வந்து 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறேன். இதுவே நீங்கள் சிக்கனை குக் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பஃப் ஷீட் வந்து நம்மளுக்கு கடையில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வச்சு சர்வ் பண்ணி நான் சமோசா ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்னைக்குள்ளே இஃப்தாருக்கு வந்து இப்படி ஒரு சிம்பிளான மெனு தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். போக போக வந்து இஃப்தார் மெனு வந்து ரொம்பவே கம்மி ஆயிரும். அப்புறம் வந்து மிஞ்சி போனது அதை வச்சு அப்படி திறக்கிற மாதிரி ஆயிரும், நோம்பு கஞ்சி அப்படி வச்சுட்டு. ஸோ இதில் வந்து நோம்பு கஞ்சி நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி வீடியோவில் ஆட் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.